பாப்பு கண்ணா கவனிங்க, திஸ் இஸ் ரூபி தெரசா. எடுத்துக்காட்டு 1.15 உறவுகளும் சார்புகளும். எண்ணிலிருந்து எண்ணுக்கு எஃப் என்ற சார்பானது எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 3x+2 புரியுதுங்களா என வரையறுக்கப்பட்டால், அதுல எக்ஸ் ஆனது எதனுடைய உறுப்பு, இயல் எண்ணினுடைய உறுப்பு. ஃபர்ஸ்ட் கணக்கு என்ன கேட்டிருக்காங்கன்னா 1, 2, 3 நிழல் உருக்களை காண்க. ரெண்டாவது 29 மற்றும் 53 முன்னுருக்களை காண்க. முதல் 2 கணி கண்ணு ரைட்டுங்களா, என்னது 2 கணம் நமக்கு. ரெண்டு இருக்கும். இப்ப அவங்க என்ன கொடுத்திருக்கிறாங்க, எண்ணிலிருந்து எண்ணுக்கு. அப்ப என்ன அர்த்தம், இதுல 1, 2, 3, 4 இப்படி வருது இல்லையா. அதே மாதிரி இங்க என்னது 1, 2, 3, 4, 5, 6 இப்படி போய் வருது. புரியுதுங்களா, போயிட்டே இருக்கு. எண்ணிலிருந்து எண்ணுக்கு எஃப் என்ற சார்பு வரையறுக்கப்படுகிறது. அந்த எஃப் என்ற சார்பு என்னவா, 3x+2. அப்ப இந்த முதல் கணம் இது, இதுதான் என்னது மதிப்பகம். இது என்னடி கண்ணு, மதிப்பகம். இந்த ரெண்டாவது கணம் என்னது, துணை மதிப்பகம். ரைட்டா, அமிர்தவர்தினிக்குதான் நான் தேங்க்ஸ் சொல்லணும், இவ்வளவு விளக்கத்தோட நடத்துறதுக்கு காரணம் அவதான், துணை மதிப்பகம். ரைட்டா, அதே மாதிரி இங்க பாருங்க, இப்ப ஒன்றினுடைய நிழலூர், இப்ப நிழலூர்ன்றது எங்க வரும்னா, இந்த துணை மதிப்பகத்துல வரக்கூடிய உறுப்புகள் வந்து நிழலுருவா மாறும். முன்னுரு அப்படின்றது மதிப்பகத்தில் உள்ள உறுப்புகள். இந்த ஒவ்வொரு உறுப்பிற்கும் இங்க இதுல வரும்போது இது வந்து முன்னுரு. முன்னுரு எதுல இருந்து வரும், மதிப்பகத்துல இருந்து வரும். நிழலுரு எதுல இருந்து வரும், துணை மதிப்பகத்துல இருந்து வரும். ரைட்டுங்களா, இப்ப நம்ம பார்க்கலாமா. ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்திருக்காங்க, 1, 2, 3 நிழலுருக்களை காண்க. அப்ப இந்த 1, 2, 3 எதுல இருந்து எடுக்கிறது, மதிப்பகத்துல இருந்து எடுக்கிறோம். அப்படின்னா என்னன்னா, ஃபர்ஸ்ட் எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 3x+2 என வரையறுக்கப்பட்டுள்ளது. கரெக்டா, எஃப்ன்றது இப்படி வரையறுத்திருக்கிறாங்க. அப்ப எக்ஸ் இருக்கிற இடத்துல, புரியுதுங்களா, எக்ஸினுடைய மதிப்பு இந்த இடத்துல. இப்ப இது வந்து 300x வச்சுக்கிட்டோம்னா, நிழலுருவை என்னன்னு வச்சுக்கலாம், ஒய்ன்னு வச்சுக்கலாம், பொதுவா வைக்கிறத. ஆனா ரெண்டுமே எதனுடைய உறுப்பு, இயல் எண்ணினுடைய உறுப்பு. புரியுதுங்களா, அதனாலதான் அவங்க மொத இந்த எடுக்கிற எண்ணை மட்டும் கொடுத்துக்கிட்டாங்க. நல்லா புரியுது அடிக்கண்ண, இந்த எக்ஸ் ஒய் புரியலன்னா விட்டுருங்க. எக்ஸ் ஆனது இயல் எண்ணில இருந்து எடுக்கப்படுகிறது. இப்போ ஒன்றினுடைய நிழலுரு, இப்ப எஃப் ஆஃப் 1, அப்ப 3×1 எக்ஸ் இருக்கட்டுல என்ன போட்டோம், 1. என் கூடவே பதில் சொல்லணும். அப்ப என்ன வரும் நமக்கு, 3×1 3+2 அப்ப 5. அப்ப எஃப் ஆஃப் 1=5. அப்ப ஒன்றினுடைய நிழலுரு என்ன, 5. ஒன்றின் நிழல் உரு 5. எப்படி, இங்க பாருங்க, இந்த 1-ஐ எடுத்தோம், இதுல நம்ம பிரதியிடும் போது நமக்கு என்ன கிடைச்சது, 5 நிழலுருவா கிடைச்சது. ஒன்றினுடைய நிழலுரு 5, இதுதான் அவங்க கேக்குறாங்க. அதனால அதோட நிறுத்திட்ட. இதே வந்து 5×1 என்னன்னா 300. ஒன்றின் நிழலுரு 5, 5×300 1. ஆனா நம்ம இப்ப அது வேண்டாம், புரியாத குழந்தை அதுக்குள்ள போகாத, ஒன்றினுடைய நிழலுரு மட்டும் எழுது. அடுத்தது எஃப் ஆஃப் 2. எக்ஸ் இருக்க இடத்துல என்ன போட்ட, 2. அப்ப 3×2+2 3×2 6 6×2 என்னது, 8. அப்ப 2-ன் நிழலுரு, 2-ன் நிழலுரு என்னடி கண்ணு, 8. ரைட்டா, அடுத்த என்ன வேணும், 3. எஃப் ஆஃப் 3, எக்ஸ் இருக்கிற இடத்துல என்ன பண்ணும், 3. இந்த எக்ஸுக்கு 3 போட்டோம்னா, அப்ப இங்கேயும் என்னது, 3+2. புரியுதுங்களா, 9 9+2 என்னடி கண்ணு, 11. அப்ப என்ன சொல்லணும், 2-ன் புரியுதுங்களா, 2-ன் இல்ல 3-ன் என்னடி கண்ணு, 3-ன் நிழலுரு என்னது, 11. ஃபர்ஸ்ட் கணக்கு முடிஞ்சிருச்சா,
இல்ல மிஸ் இப்படியே எழுதுறேன்னா 1,2,3 நிழலுருக்கள் இப்படி எழுதும் இல்லையனா அல்லது எப்படி எழுதிக்கலாம் இல்ல எழுதிக்கலாமா 1,2,3 நிழலுருக்கள் கண்ணா இப்படி எழுதினாலே போதும் நிழலுருக்கள் எதது 5,8,11 அப்ப இங்க ரெண்டுல இருந்து இங்க எதுக்கு வந்து நீ வந்து ஆரோ போடணும் எட்டு ரைட்டுங்களா அதே மாதிரி மூன்றுல இருந்து எதுக்கு போடுவோம் இங்க 11 அப்ப 1 நிழலூர் 5 2 நிழலூர் 8 3 நிழலூர் 11 புரியுதுங்களா புரியுத புரிய ஆர்டர் மாத்த கூடாது இப்படி எதுனா ஆர்டர் மாத்திர கூடாது இது 5 டிசலம் ரைட்டா அடுத்த கணக்கு பாருங்க இரண்டாவது என்ன கேக்குறாங்க 29 மற்றும் 53 இன் முன்னுருக்கள் அப்ப இந்த 29 53 எங்க இருக்கு வேற கலர் எடுத்துட்டா எங்க இருக்குது இந்த இடத்துல இருக்கு இரண்டாவது கணத்துக்குள்ள இருக்கு இதுங்களா எங்க இருக்கு 29 53 அப்ப இதனுடைய 300 புரியுதுங்களா இதனுடைய 300 அப்ப இது என்னது நிழலூர் அப்ப f(x) 3x+2 f(x) கொடுத்துட்டாங்க இது f(x) தானா f(1)ன்றது என்னது 5 f(2)ன்றது என்னது 8 f(3)ன்றது என்னது 11 கண்ணு இதெல்லாம் புரிதலுக்காக போடுறேன் எக்ஸாம்ல நீ போடுறாங்க அப்ப இங்க என்ன கொடுத்துட்டாங்க x தெரியாது ஆனா f(x) என்னன்னு கொடுத்துட்டாங்க என்னது 29 ஈக்குவல் டு என்னது 3x+2 அப்ப 3x = 29 - 2 அப்ப 3x = 29 - 2 = 27 அப்ப x = 27/3 அப்ப x = 9 3 27 புரியுதுங்களா புரியுத புரியலையா அப்ப 9 எங்கடி கண்ணு இருக்கு இங்க இருக்கு அப்ப 29 இன் என்னது 300 இப்படி வருது அவங்க கேட்ட கேள்விக்கு இரண்டாவது சப்டிவிஷன் புரியுதுங்களா இது என்னது 300 இருபத்தி ஒன்பதின் முன்னூறு நல்லா புரிஞ்சுக்கணும் அதனால அவ டவுட் கேட்டா பாப்போம் அமிர்தவரத்துல இருந்து டவுட் கேட்டா மிஸ் 300 நிழலூரும் என்னன்னு மதிப்பகத்திலேந்து எடுக்கக்கூடிய உறுப்புகள் தான் 300 துணை மதிப்பகத்திலேந்து வரக்கூடியதுதான் நமக்கு வந்து நிழலூர் இப்ப கவனிங்க சார்பின் வகைகளை காண்க இப்ப இதுல வீச்சகம் என்னடிக்கணும் மூணாவது கணக்கு வீச்சகம் வீச்சகம் என்னன்னா வீச்சகம் ஆக்சுவலா கேட்கல உங்களுக்கு புரிதலுக்காக சொல்றேன் நான் வீச்சகம் இதுல எதெல்லாம் ஃபார்ம் ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொன்றும் ஃபார்ம் ஆகும் புரியுதுங்களா இதுல வீச்சகம் என்னென்னலாம் ஃபார்ம் ஆகுது அப்படின்னா 5, 8, 11 இப்படி போயிட்டே இருக்கும் இதுதான் வீச்சகம் அதாவது நிழலுருக்களினுடைய கணம் வீச்சகம்ன்றது என்னது நிழலுருக்களினுடைய கணம் சரியாடிக்கணும் அப்ப என்ன விதமான சார்புன்னு கேக்குறாங்க நம்ம சார்பினுடைய வகை படிச்சிருக்கிறோம் என்னது 1:1 சார்பு முதல் இல்லையா 1:1 சார்பு பாருங்க 1:5 5 நிழலூர் வந்துச்சா 2:1 என்ன வந்துச்சு 8 3:11 ரைட்டுங்களா அதே மாதிரி நிழலூர்னு கேட்டாங்கன்னா 9 நிழலூர் 29 17 நிழலூர் 53 ரைட்டா அப்ப என்ன சொல்லணும் அப்படின்னா மதிப்பகத்தில் உள்ள இங்க மதிப்பகம் என்னடி கண்ணு என்
பிராக்கெட்ல வேணா மதிப்பகம்னு போட்டுக்கோங்க, ஒன்னும் தப்பு கிடையாது. எண்ணின் வெவ்வேறு உறுப்புகளுக்கு, வெவ்வேறு உறுப்புகளுக்கு எண்ணில் துணை மதிப்பகத்தில் ரெண்டுமே எண்தான், மதிப்பகத்தின் வெவ்வேறு உறுப்புகளுக்கு துணை மதிப்பகத்தில் வெவ்வேறு நிழலுருக்கள் உள்ளன. நிழலுருக்கள் உள்ளன. எனவே இது என்ன சார்பு? ஒன்றுக்கு ஒன்றான சார்பு. ஒன்றுக்கு ஒன்றான சார்பு, ரைட்டா? ஆனா இந்த இடத்துல வீச்சகமும் துணை மதிப்பகமும் சமம் அல்ல. வீச்சகம் எதற்கு சமம் அல்ல? துணை மதிப்பகத்துக்கு சமம் அல்ல. என்னடி கண்ணு அப்படின்னா, துணை மதிப்பகத்தில் இருக்க எல்லா உறுப்பும் நிழலுருவா உனக்கு வரல, ஒரு குறிப்பிட்ட உறுப்புகள் தான் நிழலுருவா வந்திருக்கு. அப்ப வீச்சகமும் துணை மதிப்பகமும் சமம் இல்ல அப்படின்னா அது மேல் சார்பு அல்ல. புரியுதா? எனவே இது மேல் சார்பு அல்ல. ஏன்னா எப்பவுமே ஒன்றுக்கொன்றான வந்தா மேல் சார்பு செக் பண்ணிடணும். இன்னொரு விதமாவும் இதை நீ எழுதலாம். என்னன்னு எழுதலாம்? வீச்சகமானது துணை மதிப்பகத்தின் உட்கணமாக உள்ளது. வீச்சகமானது, இது இமேஜ் வரணும்ன்றதுனால இப்படி நெருக்கி எழுதுறேன். வீச்சகமானது துணை மதிப்பகத்தின், புரியுதடிக்கணும், என்னது துணை மதிப்பகத்தின் என்ன கணமா வந்திருக்குது? உட்கணமாக உள்ளது. ஏதாவது ஒண்ணு எழுதுனா போதும், உட்கணமாகும். எனவே இது மேல் சார்பு அல்ல. ஒன்னா இதை எழுதுங்க, இல்லாட்டி இதை எழுதிக்கோ. சரியா? புரிஞ்சுதா? அதனால 300 நிழலூர் இப்ப புரிஞ்சுதா அமிர்தவர்த்தினி உனக்கு? வெரி குட் ராகனா. 300ன்றது மதிப்பகத்துல வர்றது, நிழலூருன்றது துணை மதிப்பத்துல வர்றது. அதனால 1, 2, 3ன்றது மதிப்பகத்துல இருந்து எடுத்து நிழலூர் கண்டுபிடிக்கிறோம். 29, 53ன்றது துணை மதிப்பகத்துல இருந்து எடுத்து 300 கண்டுபிடிக்கிறோம். சரியா? புரிஞ்சுதா? வெரி குட்.